சேலத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழாவில் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பரிசுகளை வென்றனர். இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் 400 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. சேலம் நிலவரப்படி மூலக்காடு பகுதியில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றது. சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் ஜல்லிக்கட்டு விழாவை துவக்கி வைத்தார். இதில் 20 மாவட்டங்களில் இருந்து 400 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வெளியேறிய காளைகளை மாடுபிடி வீரர்கள் சினங்கொண்டு அடக்கினர். பல காளைகள் மாடுபிடி வீரர்களிடம் பிடிபடாமல் வீரர்களை மிரட்டியது. இருப்பினும் சில மாடுபிடி வீரர்கள் ஆக்ரோஷமாக வரும் காளைகளை அடக்கி பரிசு பொருட்களை வென்றனர். இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் வெற்றி பெறும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பட்டு சேலைகள், செல்போன், மிக்சி, குக்கர் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. பனமருத்துப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நிலவாரப்பட்டியில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுவதால் சுற்றியுள்ள கிராம மக்கள் ஜல்லிக்கட்டு விழாவை காண்பதற்காக அதிக அளவில் குவிந்துள்ளனர். இதனால் நிலவாரப்பாடி கிராமமே விழா கோலம் பூண்டுள்ளது. மேலும் சிறந்த மாடுகள் மற்றும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு தங்க நாணயம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு விழாவிற்காக 350 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.